சபை முன்பத்தியில் இணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாகாண கல்வித்திறன்களை பிரதிக்கல் பொறுப்பாளர் திருவாளர் ரெட்டி அவர்களை மற்றும் கல்வி முகாமைத்துவ பிரதிக்கலின் பொறுப்பாளர் திருவாளர் மணிமாகன் அவர்களை மற்றும் இங்கே வடவாளர்கள் பிரதானமான வடவாளர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் நிலைய முகாமையாளர் திருவாளர் ரத்னசிங்கம் அவர்களை இந்த பயிற்சி நிலையை வருவதற்காக இங்கே சமூகம் அளித்திருக்கின்ற ஆசிரியர்களை அனைவருக்கும் முதற்கண்ட இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இந்த சேவை முன்பயிற்சி நிலை ஏற்கனவே கூறியது போல உண்மையில பல சிரமங்களுக்கு மத்தியிலே நாங்கள் இதனை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். எங்கள் கடந்த வருடம் நியமனங்கள் பெற்ற பொழுதும் நாங்கள் உண்மையிலே அந்த கடந்த வருடமே உங்களுக்கு இந்த பயிற்சி நிறையை நடத்தியிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உண்மையிலே இதற்கான நிதி ஒதுக்கீடு எதுவும் வழங்கப்படவில்லை. கடந்த வருடம் உண்மையிலே நீங்கள் இதற்கு செலவழிக்கப்படுகின்ற பணத்தை அறிந்தால் நீங்கள் சில நேரம் தலையிலே கை வைக்கின்ற நிலைமை வரும். அந்த அளவு பெருந்தொகையான நிதி உண்மையிலே 21 நாட்களுக்கு நாங்கள் இந்த நிதியை செலவழிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வருடம் எங்களுக்கு இந்த நிதி கிடைத்தபடியால் இதனை அதுவும் நாங்கள் ஜூன் மாதத்துக்கு முன்பு இந்த நிதி செலவழித்து முடிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் உங்களை உண்மையிலே பாடசாலை நாட்களிலே உங்களை அழைப்பதற்கு கூட அவ்வளவு பொருத்தமானதல்ல. இருந்தாலும் அந்த கிடைத்த நிதியை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த சேவை முன்பயிற்சியை இப்பொழுது உங்களுக்கு இந்த காலத்திலே உணவு பண்ணி இருக்கின்றோம். அந்த வகையில் உண்மையிலே நான் நினைக்கிறேன் இங்கே அநேகமாக கணித விஞ்ஞான பட்டதாரிகள் தான் அநேகமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஆசிரியர் தொழிலிலே ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 வருடம் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிலே பலரும் நினைக்கலாம் ஏன் எங்களுக்கு இப்படியான ஒரு பயிற்சி தேவையா, நாங்கள் பட்டதாரிகள் எங்களுக்கு பாடம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் தெரியும், நாங்கள் கருத்து எல்லாம் எழுதி சித்தி அடைந்துதானே எங்களுக்கு பட்டம் தந்திருக்கின்றார்கள், எனவே நாங்கள் ஆசிரியராக போகின்ற பொழுது இப்படி எல்லாம் எங்களுக்கு பயிற்சிகள் தர வேண்டுமா என்று நீங்கள் பலர் யோசிக்கலாம். உண்மையிலே உங்களுக்கு பாடம் தொடர்பான அறிவு இருக்கின்றது, அதிலே எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் பாடசாலையிலே கற்பிக்கின்ற பொழுது அந்த மாணவர்களுக்கு ஏற்ற விதமான கற்பித்தலை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக உங்களுக்கு பயிற்சி தேவை. நாங்கள் ஆசிரியர்களை பார்த்திருக்கின்றோம், பலவிதமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். சிலர் ஆசிரியர்களை மாணவர்களுக்கு நன்றாக பிடிக்கும், சில ஆசிரியர்கள் வகுப்பறைக்குள்ளே நுழைந்தால் மாணவர்கள் இவரே வருகிறார்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் கூட இருக்கின்றார்கள். அதேபோல் என்னுடைய பாடசாலைகளிலே நாங்கள் சில நேரம் இடமாற்றங்களை ஆசிரியர்களை மாற்றி வேறு பாடசாலைகளுக்கு வழங்குகின்ற பொழுது சில ஆசிரியர்களை ஏதாவது ஒரு பாடசாலைக்கு போட்டால் வந்து சொல்வார்கள், எங்களுக்கு போட வேண்டாம், நீங்கள் ஆசிரியரை தரவிட்டாலும் பரவாயில்லை, இந்த ஆசிரியர் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற சந்தர்ப்பங்களை கூட பார்த்திருக்கின்றோம். அதே போல சில ஆசிரியர்களை 4-5 அதிபர்கள் வந்து கேட்பார்கள், இவரை எனக்கு தாருங்கள் என்று 4-5 அதிபர்கள் போட்டி போட்டு கேட்கின்ற நிலைமையிலே கூட சில ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இவை முக்கியமான பிரச்சனை என்னென்றால் நீங்கள் இதிலே எந்த வகுதிக்குள் வர நீங்கள் விரும்புகின்றீர்கள். இப்படியான எல்லாரும் விரும்புகின்ற ஆசிரியராக இருக்க போகின்றீர்களா அல்லது ஏனையோரால் விரும்பப்படாத ஆசிரியர்களாக இருக்க போகின்றீர்களா? உண்மையிலே நீங்கள் எல்லோரும் விரும்பப்படுகின்ற ஆசிரியராக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பத்திரிகைகள் பார்த்திருப்பீர்கள், ஆசிரியரை மாணவன் நடித்திருக்கிறான் பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. அண்மையிலே கூட கடந்த வாரம் அளவிலே பௌமியாவிலே நடந்திருக்கிறது, அதற்கு முன்பு வடமராட்சியிலே நடந்திருக்கின்றது. இதே போல கிளிநொச்சியில பார்த்தால் ஆசிரியர் அது கணவன் போய் அதிபருக்கு அடித்திருக்கிறார், அது கிளிநொச்சியிலே அண்மையிலே கடந்த வாரம் நடந்த சம்பவம். இப்போ இப்படி சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் முந்தி
ஒரு ஆசிரியர் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சமூகத்திலே அந்த நீங்கள் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. ஒரு ஊரிலே அல்லது கிராமத்திலே எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அவர்களை போய் ஒரு ஆலோசனை கேட்பதற்காக இருந்தால் ஒரு ஆசிரியரைத்தான் பிடித்து கேட்பார்கள், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ன செய்வோம் என்று. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறியிருக்கிறது. ஆசிரியர்களை ஏனியோ மதிக்கின்ற பண்பு கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகின்றது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. சில நேரம் பண நிதி கூடியவர்கள் வந்து வேறு தொழில் செய்பவர்களிடம் அப்படி இருக்கின்றபடியால் அவர்களுக்கு கௌரவத்தை கூட கொடுக்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் அந்த மதிப்பு இன்றைக்கு கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகின்றது. மேலே அதற்கு நாங்கள் என்ன காரணம் என்று பார்க்க வேண்டும். எங்கள் பக்கத்திலே செய்யும் தவறு இருக்கிறதா? ஆசிரியர்கள் முன்பு இருந்த ஆசிரியர்கள் கூட நடக்காமல் விட்டதனால் தான் இப்பாறு ஏற்படுகின்றதா என்பதை கூட நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேர்வை இருக்கின்றது. எனவே உண்மையிலே நீங்கள் இந்த ஆசிரியர் தொழில், நீங்கள் பலவிதமான தொழில்களை பார்த்திருப்பீர்கள். ஆசிரியர் தொழில் இருக்கிறது, பொறியியலாளர், வைத்தியர், இப்படி எழுதுகிறேன், இவ்வாறு பல தொழில்கள் இருக்கின்றன. இதில் உண்மையிலே மிக பிரதானமான தொழில் என்று சொன்னால் நாங்கள் என்னை பொறுத்தவரை ஆசிரியர் தொழிலை தான் நாங்கள் கூறுவோம். ஒரு வைத்தியருக்கு உண்மையிலே அவருக்கும் அந்த தொழிலை கூட நாங்கள் போற்றுகின்றோம். ஒரு வைத்தியர் இருந்தால் ஒரு நோய் ஏற்படுகின்ற பொழுது ஒரு உயிரை காப்பாற்றுகின்ற பணியை செய்பவர் வைத்தியர். அப்போ வைத்திய தொழிலை நாங்கள் உண்மையிலே அவர்களை கூட ஒரு முக்கியமான தொழிலை செய்பவர்களாக பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஆசிரியர் தொழிலை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு வைத்தியர் உருவாவதாக இருந்தால் கூட ஒரு ஆசிரியர் தேவை. ஒரு பாடசாலையிலே கல்வி கற்று தான் ஒரு வைத்தியர் உருவாக முடியும். அவருடைய வளர்ச்சிக்கு பின்னாலே பல ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அதே போலத்தான் ஒரு பொறியியலாளராக இருந்தாலும் சரி, கணக்காளர், எந்த ஒரு தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களை உருவாக்கி விடுவது இந்த பாடசாலைகள், அங்கே இருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள். எனவே தான் நான் உண்மையிலே இந்த எங்களுடைய துறைகளை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே கிடைக்கின்ற நிதியிலே கிட்டத்தட்ட 50% நிதி கல்விக்காகத்தான் செலவிடப்படுகின்றது. கிட்டத்தட்ட 50% நிதி கிட்டத்தட்ட 1000 மில்லியன் அளவிலே எங்களுடைய கல்விக்காக செலவழிக்கப்படுகின்றது. அதே போல இந்த ஆளடி கூடிய துறை என்று பார்த்தால் கூட கிட்டத்தட்ட 22,000 பேர் எங்களுடைய வழக்கமான கல்வி துறைக்குள்ளே வேலை செய்கின்றார்கள். அமைச்சர், திணைக்களம், பாடசாலைகள், அங்கே இருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள், எழுதுமைஞர்கள், இவ்வாறு எல்லாருமாக சேர்த்தால் கிட்டத்தட்ட 22,000 பேரளவிலே வேலை செய்கின்றார்கள். எனவே ஒரு மிகப்பெரிய துறையை நாங்கள் கொண்டிருக்கின்றோம், பெரிய ஆளணி. எனவே இந்த ஆளணியை வைத்து கொண்டு நாங்கள் வழங்குகின்ற சேவை உண்மையில் எங்களுடைய சேவையை பெறுபவர் என்று சொன்னால் எங்களுடைய சேவையை பெறுபவர் மாணவர், அடுத்ததாக நாம் சொல்வதாக இருந்தால் பெற்றோர்கள், அவர்களுக்காகத்தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த ஆசிரியராக உங்களை நியமிக்கிறோம் என்று சொன்னால் இங்கே எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே கல்வியை பெறுவதற்காக மாணவர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். அதே போலத்தான் அதிபர்கள், அதே போலத்தான் இந்த கல்வி தினம் கள உத்தியோகத்தர் என்றாலும் சரி, செயலாளர் என்றாலும் சரி, உண்மையில் எங்களுடைய பிரதானமான சேவையை பெறுபவராக இருப்பவர் மாணவர். உண்மையில் முந்தி இருந்த ஒரு செயலாளர் தன்னுடைய அறையில் எழுதி வைத்திருந்தார், மாணவர்களே எனது எஜமானன். உண்மையில் எங்களுடைய எஜமானன் அவர்கள் தான் மாணவர்கள். அவர்களால் தான் நாங்கள் உண்மையிலே இந்த தொழிலுக்கு வந்திருக்கின்றோம். அவர்களுக்கு சேவையை வழங்குவதற்காகத்தான் எங்களை நியமித்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் உண்மையில் எங்களுடைய இந்த பணியை சரிவர செய்ய வேண்டும். உண்மையிலே நாங்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, வேறு அதிகாரிகள் என்றாலும் சரி, நாங்கள் எங்களுடைய பணியை சரியாக செய்ய வேண்டும். உண்மையிலே நீங்கள் கேட்டு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களுடைய பணியை சரியாக செய்கின்றோமா என்று. இதே இயலுமை வேறுபடும், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான இயலுமை இருக்கும். ஆனால் எங்களுடைய இயலுமையை நாங்கள் உச்ச அளவிலே பயன்படுத்துகின்றோமா?
இப்போ இதனை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். உண்மையிலே நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உண்மையிலே இந்த ஆசிரியர்கள் மீது மிகுந்த மதிப்பு இருந்தது, சமூகத்திலே அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறியிருக்கின்றது என்று சொன்னால், உண்மையிலே நாங்கள் அதற்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு என்னுடைய கல்வி தொடர்பாக கூட பல்வேறு விமர்சனங்கள் சொல்கின்றார்கள். முன்பு எங்களுடைய வடக்கு மாகாணம் தமிழ் மக்கள் கல்வியிலே மேலோங்கி இருந்தார்கள், இப்பொழுது வீழ்ந்து கொண்டு போகின்றது, இவ்வாறு பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. உண்மையிலே அதற்கெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும், உண்மையிலே நாங்கள் இந்த துறையிலே இருக்கின்றவர்கள் நிச்சயமாக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலே இந்த இருக்கின்ற ஆசிரியர்களிலே எத்தனை வீதமானோர் தங்களுடைய பணியை அர்ப்பணிப்புடன் சரியாக செய்கின்றார்கள், இந்த வீதம் எவ்வளவிலே உயர்வாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு எங்களுடைய கல்வி நிலைமை மேலோங்கி இருக்கும். ஒரு 75% ஆசிரியர்கள் நான் மிக சிறப்பாக செயற்படுவார்களாக இருந்தால், நிச்சயமாக எங்களுடைய வடக்கு மாகாணம் முதலாவது இடத்திலே வந்திருக்க வேண்டும். நாங்கள் இப்போ உலகில் பரிந்து எடுத்து பார்த்தால் சொல்கின்றார்கள், கடந்த வருடமும் 9வது இடம், இறுதி இடம் என்று சொல்கின்றார்கள். 10 மாகாணம் இருந்தால் 10வது வந்திருக்கும், தப்பிக்கொண்டார்கள் என்றும் சொல்கிறார்கள். 9 இருக்கிறபடியாக 9, இன்னும் ஒன்று இருந்தால் சில நேரம் இவர்கள் அடுத்த 10வதுக்கு போயிருப்பார்கள் என்று சொல்கின்ற பகுதி பண்ணுகின்ற நிலைமை இருக்கின்றது. அவை எத்தனை வீதமான ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை அர்ப்பணிப்புடன் செய்கின்றார்கள், மேலே இதைதான் தீர்மானிக்கும் எங்களுடைய கல்வியின் நிலைமை. நாங்கள் மேலே இருந்து எத்தனையை சொன்னாலும், அந்த வகுப்பறையிலே மாணவர்களுடன் நெருங்கி பழகுபவர்கள் அவர்களுக்கு கல்வி கற்பிப்பவர்கள் நீங்கள் தான். ஆகவே நீங்களுடைய பணிதான் இங்கே மிக மிக முக்கியம், ஆசிரியர்களுடைய பணி. அதுதான் இந்த மாணவர்களுடைய கல்வி நிலைமையை தீர்மானிக்கின்ற மிக மிக முக்கியமான பணியாக இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே உண்மையிலே நாங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த பயிற்சி முடிவடைந்ததன் பின்பாவது நீங்கள் மிக சிறந்த ஒரு ஆசிரியர்களாக, நான் ஏற்கனவே கூறியது போல எல்லா பாடசாலை மாணவர்கள் அதிபர்கள் எல்லோரும் விரும்புகின்ற ஒரு ஆசிரியராக நீங்கள் வெளியேறவும், அந்த நிலைமைக்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த நான் கூறியது போல எனக்கு இவர் வேண்டாம், நீங்கள் எங்கேயாவது போடுங்கள் கொண்டு போய் இந்த ஆசிரியர் வேண்டாம் என்று சொல்கின்ற நிலைமைக்குள்ளே இருக்கின்ற ஆசிரியர்களாக நீங்கள் வரக்கூடாது. உண்மையிலே அந்த வந்தால் தான் உங்களுக்கு அந்த அருமை சரி, இந்த எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு நிலைமை வந்தால் எந்த அந்த ஆசிரியர் கடைசியால் எங்கள் மட்டத்துக்கும் வருவர், எனக்கு ஒரு பள்ளிக்கூடமும் தராங்கள் இல்லையே எங்கேயாவது என்ன விட்டு விடுங்கோ. பிறகு நாங்கள் அதிபர்களை கேட்கணும், இவர் பிரச்சனையாக இவரை சும்மா நீங்கள் வச்சு கொண்டாவது இருக்கும், சம்பளத்தை கொடுங்கோ, நீங்கள் தைந்தவர்கள் கொடுக்க வேண்டாம், இவரை நீங்கள் வச்சிருந்தோம் கூட பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இவர் படிப்பிக்கிறார் கேட்க மாட்டோம் என்று சொல்ல முடியும். அப்படி சொல்லி வைத்திருக்கின்ற ஆசிரியர்களும் எங்களிடம் இருக்கின்றார்கள். அதிபர்களுக்கு நாங்கள் சொல்லி நீங்கள் இந்த ஆசிரியரை வைத்திருங்கள், எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு இடத்திலும் வேண்டாம் என்கிறார்கள், இவருக்கு நாங்கள் இவருடைய தொழிலை நாங்கள் நிறுத்த ஏதாவது, இவரது குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, அவருடைய வாழ்வாதாரங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சில ஆசிரியர்களை தொழிலிலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வகைக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக போகக்கூடாது. எனவே நீங்கள் உண்மையிலே இந்த ஆசிரியர் பணி மிக புனிதமான பணி, இந்த பணியை நீங்கள் அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும். எங்களுடைய கல்வி நிலைமையை நாங்கள் உண்மையிலே கடந்த காலங்களிலே இலங்கையிலே அந்த யாழ்ப்பாணம் அல்லது வடக்கு மாகாணம் என்று சொன்னால் ஏனைய மாகாணங்களில் இருக்கின்றவர்கள் இவர்கள் கல்வியிலே மிக சிறந்தவர்கள் என்று கூறுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 20-30 வருடத்துக்கு முன்பு எந்த அரசு வந்தாலும் மிக உயர் பதவிகளில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய தமிழ் பேசும் பிரஜைகளாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பிரேமதாசா ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே
சொல்வார்கள், இவர் ஐந்து லிங்கங்களை வைத்திருக்கின்றார். ஐந்து லிங்கங்களை வைத்துக் கொண்டுதான் அவர் அந்த தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார். சமூக லிங்கம் ஐந்து லிங்கங்கள், பாஸ்கரலிங்கம். அவர் இன்றைக்கு கூட பாஸ்கரலிங்கம் அவர்கள் இப்போதைய பிரதமருடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பிரேமதாச காலத்திலே வேலை செய்த அவருடைய முக்கியமான ஆலோசகராக இருப்பவர் பாஸ்கரலிங்கம். இப்படி தமிழ் மக்கள் மேலே அந்த ஆட்சி அதிகாரங்களில் இருக்கின்ற ஆட்சிகளிலே சரி அவர்களும் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மேலே இந்த நிலைமை நீடிக்கும் என்று சொன்னால் நாங்கள் கணிதம் விஞ்ஞானம் போன்ற பாடங்களுக்கு வேறு இடங்களிலே இருந்து ஆசிரியர்களை கொண்டு வர வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்றைக்கு இளைவர்களே கணிதம் விஞ்ஞானம் படிக்கின்ற மாணவர் எண்ணிக்கை குறைந்து கொண்டு போகின்றது. அநேகமான பாடசாலைகளை பார்த்தால் வன்னி இவர் வலியுறுத்தல் அநேகமாக இரண்டு பாடத்துக்கு ஆசிரியர் இருப்பார், மூன்றாவது பாடத்துக்கு ஆசிரியர் இல்லை. இப்போ இந்த நிலைமை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மாணவர்கள் பரீட்சையிலே சித்தி அடைய முடியாது. எனவே நாங்கள் உண்மையிலே இந்த கணித விஞ்ஞான துறையிலே கற்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதிலே கூட நாங்கள் எங்களுடைய இலக்குகள் உண்மையிலே இலங்கை அரசாங்கத்தினது இலக்குகளிலே பிரதானமான ஒன்றாக இருக்கின்றது. கணித விஞ்ஞானம் முகாமைத்துவம் அதே போல தொழில்நுட்ப கல்வி இந்த துறைகளிலே கற்கின்ற மாணவர்கள் 40% கொண்டு வர வேண்டும். 40% இந்த துறைகளுக்குள்ளே அடங்க வேண்டும் என்று அரசினது இலக்காக இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் அந்த இலக்கை இன்னும் அடையவில்லை. அந்த உண்மையிலே கரை பீடத்தும் அல்லது கலைத்துறையிலே கற்கின்ற மாணவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும் கலைத்துறையிலே கற்றுவிட்டு அவர்கள் ஒரு தொழில் வாய்ப்பை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். பட்டதாரிகள் எல்லாம் இன்றைக்கு தங்களுக்கு வேலை வேண்டும் என்று போராட்டம் நடத்துகின்ற நிலைமைக்கு இருக்கின்றார்கள். ஆனால் விஞ்ஞான துறையில கற்கின்ற மாணவர்கள் ஒரு 3 பாடம் சிப்பி எடுத்தால் கூட இன்றைக்கு உடனடியாக ஏதோ ஒரு வேலைக்குள் செல்லக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இன்றைக்கு 3 பாடம் சிப்பி என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு சாதி தொழில் இருக்கின்றது. அதே போல ஒரு 2 CE செலுத்தால் கூட பல்கலைக்கழகம் செல்லலாம். இப்படி பல்வேறு வாய்ப்புகள் இந்த விஞ்ஞான துறையிலே கற்கின்ற மாணவர்களுக்கு உண்மையிலே அந்த தொழில்களிலே மிக அதிகமான தொழில்கள் இந்த விஞ்ஞான துறையிலே கற்கின்ற மாணவர்களுக்கு இருக்கின்றது. அதே போல இந்த கணித விஞ்ஞான துறை கற்கின்ற மாணவர்களுக்கு தான் 50% மேற்பட்ட பல்கலைக்கழக கற்க நிலைகள் கூட இருக்கின்றன. எனவே நாங்கள் உண்மையிலே இந்த கணித விஞ்ஞானம் கற்கின்ற மாணவர்களது எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். அந்த வகையில் நீங்கள் நினைக்கிறேன் இங்கே இருக்கின்ற அநேகமாக பெரும்பாலும் கணித விஞ்ஞான பட்டதாரிகள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய பணி மிக முக்கியமானது. இந்த கணிதம் விஞ்ஞானமாகிய பாடங்களை மாணவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக கற்பிக்க வேண்டும். இந்த பாடங்கள் உண்மையிலே கணித பாடத்தை பொறுத்தவரை மாணவர்களுக்கு விருப்பம் குறைந்த பாடம், விருப்பம் குறைவாக இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக அது பாடம் கடினம் என்று அல்ல, அதை நாங்கள் கற்பிக்கின்ற முறைமையிலே தான் இருக்கின்றது. அதை சரிவர கற்பித்தால் நிச்சயமாக அது மாணவர்களுக்கு விருப்பமான ஒரு பாடமாக இருக்கும், மிக இலகுவான பாடம் கூட. எனவே நாங்கள் அந்த பாடங்களிலே மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எனவே நிச்சயமாக நான் நினைக்கின்ற இந்த ஒரு புனிதமான பணியிலே நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக சரிவர செய்ய வேண்டும். உண்மையில எங்களுக்கு ஒருவருக்கும் மனச்சாட்சி இருக்கின்றது. நீங்கள் சில நேரம் நினைக்கலாம் வேற என்ன செய்ய போனோம், என்ன வேலையாளியோ நீ பாட்ட போயினோம், நான் என்ன செய்தாலும் எனக்கு சம்பளம் வரும், ஆனால் இறைவன் மேலே இருந்து பார்த்து கொண்டிருப்பேன். அந்த கணக்கு தப்பாது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியாக செய்தால் உங்களுடைய சந்ததி நன்றாக வரும். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய சந்ததியை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை காலத்திலேயே அதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நான் இவ்வளவு வேலையை செய்தேன், இவ்வளவு சம்பளத்தை எடுத்தேன், ஆனால் என்னுடைய பணியை செய்யவில்லை, யார் சொல்லியும் கேட்கவில்லை, நான் கட்டிக்காரன் என்று நினைத்து கொண்டு நடந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் அனுபவிக்கின்றேன் என்று
என்று நீங்களே ஆகவே உணருகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வீட்டை கூட பாராமல் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சேவை செய்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளை தானாகவே படிக்கும். பழமொழியும் சொல்வார்கள், சரிய உள்ளது, இந்த ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். நாங்கள் மற்றவர்களுடைய பிள்ளைகளை நல்ல கல்வியை கொடுத்து அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தால் எங்களுடைய பிள்ளைகள் நன்றாக வரும். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கின்றது. இந்த இடமாற்றங்கள் அது இந்த வந்து கேட்கின்ற ஆசிரியர்களை பார்த்தால் எல்லாரும் எனக்கு 2 வயதில் பிள்ளை இருக்கு, 5 வயதில் பிள்ளை இருக்கு, இந்த பிள்ளை இந்த வருடம் ஸ்காலர்ஷிப் எடுக்குது, இந்த பிள்ளை இந்த முறை ஓ லெவல் எடுக்குது, இந்த முறை ஏ லெவல் எடுக்குது, இப்படி பல எல்லாருக்கும் சொல்லுகின்ற காரணங்கள் அவர்களுடைய குடும்பத்தை மையமாக வைத்துத்தான். என்னுடைய பிள்ளை, என்னுடைய கணவன், என்னுடைய அவங்க அந்த மாமிக்கும் போடுவார். ஆனால் வீட்டில் எந்த நடக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து சொல்றதை பார்த்தால் நான் தான் எந்த கணவன் தகையை வைத்து வடிவமாக பார்க்கிறேன் என்று சொல்வார்கள். வீட்டை போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ அதே மாதிரி அம்மாவை பார்க்குறேன், அப்பாவை பார்க்குறேன், இப்படி ஒவ்வொருவருடைய சிந்தனைகளெல்லாம் அந்த எங்களுடைய எங்களை சூழத்தான், எங்களுடைய குடும்பத்தை சுற்றித்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமை இதற்கு ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு உண்மையில் இல்லை. இந்த யுத்த காலத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கிளிநொச்சி பக்கத்தில் எல்லாம் வேலை செய்திருக்கின்றார்கள், வவுனியாவிலே வேலை செய்திருக்கின்றார்கள், கொழும்பிலே, மலையகம், புத்தளம், அப்படி எல்லா இடமும் வேலை செய்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே வருடத்திலே 2-3 தடவைகள் தான் வீட்டுக்கு வரலாம். அதற்கு மேல் வருவது என்பது மிக மிக கஷ்டம். இங்கே வந்தால் பாஸ் எடுக்க வேண்டும் திரும்பி போவதற்கு, அங்கிருந்து வருவதென்றால் பாஸ் வவுனியாவிலே 2-3 நாள் தங்கி நின்று தான் இந்த பாஸ் எல்லாம் எடுக்கலாம். அவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலே வெளியிடங்களிலே வேலை செய்திருக்கின்றார்கள். இது அதற்கு முந்தின காலங்களை எடுத்து பார்த்தால் உண்மையில் இந்த ஆசிரியர் நியமனங்கள் எல்லாம் வெளி மாவட்டங்களில் தான் வழங்கப்பட்டது. வெளி மாகாணங்கள், இந்த மாகாண சபை வருவதற்கு முன்பு வழங்கப்பட்ட நியமனங்களை பார்த்தால் முதல் நியமனம் கிடைக்கும் தலைவாக்கலன், ஒரேரியா, ஹட்டன், இப்படி அல்லது இந்தியாவில் காலி, களத்துறை, புத்தளம், சிலாபம், இப்படியான இடங்களில் தான் அந்த முதல் நியமனம் கிடைக்கும். இப்போ அந்த ஆசிரியர்களும் மேலே 8-10 வருடங்கள் அங்கே வேலை செய்துதான் இங்கே தங்களுடைய சொந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் மாகாண சபை வந்ததன் பின்பு ஆசிரியர் நியமனம் எல்லாம் எங்களுடைய மாகாணத்துக்குள்ளே தான் கொடுக்கின்றோம். ஆக மீதி கடைசி போகிறதென்றால் மன்னர், மடு அல்லது வவுனியா, இந்தியாவில் உள்ளத்தை வீட்டுக்குள்ளே தான் கரும். விரும்பினால் அன்றைக்கு இரவே வந்து வீட்டுக்கு வந்து சேரலாம், அல்லது கிழமைக்கு 2 நாளாவது வீட்டிலே நிற்கலாம். இப்போ இவ்வளவு வசதி இருந்தாலும் உண்மையில் இன்றைக்கு நாங்கள் இந்த மன்னர், மடு, வவுனியா, வடக்கு, துணுப்பாக்கிய ஆசிரியர்களை அனுப்புவதென்றால் மிக மிக சிரமப்படுகின்றோம். ஏன் இந்த நிலைமை என்று எனக்கு தெரியவில்லை. அந்த நேரத்திலே போய் நூரலியா தலைவாக்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்று தான் போய் வேலை செய்தார்கள். அந்த நேரத்திலே நான் வேலை வேண்டாம் என்று வரும்பிலே விடவில்லை. எல்லாரும் அந்த நேரம் இலங்கையிலே எந்த போட்டாலும் நாங்கள் வேலை செய்வோம் என்று வேலை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் யாரை பார்த்தாலும் எனக்கு வீட்டுக்கு பக்கத்திலே இடம் தாருங்கள், கடிதத்திலே எழுதுகிறார்கள், எனக்கு இன்னும் வயதிலே எனக்கு வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு பாடசாலை தாருங்கள், அருகில் இல்லாட்டி நாங்கள் உள்ள கட்டியாவது கொடுப்போம் என்ற மாதிரி கிடக்கும் அந்த கடிதத்தை வாய்த்தால், அருகில் பாடசாலை இல்லாட்டி நீங்கள் உள்ள கட்டி போட்டு எனக்கு இதில் நியமனத்தை தாருங்கள் என்று கேட்கிற துணையிலே அந்த கடிதங்கள் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் உண்மையிலே நாங்கள் அந்த எங்களுடைய மனங்கள் மாறிவிட்டன. அந்த முந்தியிருந்த ஆசிரியர்களுடைய சிட்டியும் அந்த மனப்பாங்கு இன்றைக்கு மாறிவிட்டது. நான் வைக்கிற இந்த யுத்த காலத்திலே உண்மையிலே இந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற இடங்களில் இந்த செல் எல்லாம் அடிக்கிற பொழுது பாடசாலைக்குள்ளேயே பங்கர் வண்டி இருக்கும். உடனே வகுப்பில் இருந்த மாணவர்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த பங்கர் கூட இருந்துட்டு அந்த விமானங்களும் இன்னும் கோயில் சத்தம் ஓய்ந்த பின்பு ஒரு 5-10 நிமிடங்களில் வகுப்பறையில் வந்து அந்த மாணவர்களுக்கு கற்பிப்பார்கள்.
அந்த ஆசிரியர்கள் செல்லடிக்கிறது பயனடிக்கிறது நான் உயிர் போதந்து ஒரு வரம் பெற்று ஓடுகிறேன். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பணியிலே ஓர்மமாக இருந்தார்கள். உண்மையிலே என்ன நடந்தாலும் நம்மளுடைய பணியை சரியாக செய்ய வேண்டும். இந்த மாணவர்களுக்கு நாங்கள் கற்பித்து அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஓர்மம் அன்றைக்கு அந்த ஆசிரியர்களிடம் இருந்திருக்கின்றது. அன்றைக்கு மேலே இது குறைந்து கொண்டு போகின்றது. எனக்கு தெரியும் இந்த வருத்தம் கொண்டு போவதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி போய் எங்கேயாவது போய் ஒரு டாக்டரை பிடித்து இதை எழுதி கொண்டு போகிறது. இப்போ நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஒரு துண்டுதலை வேறு எழுதி இவருக்கு பிரியான இல்லாத அருகில் உள்ள பாடசாலை கொடுக்கவும் சிலருக்கு நாங்கள் மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பினால் எழுதி கொடுக்கின்றார்கள். இவருக்கு லைட்டான வேலை கொடுக்கவும் எனக்கு விளங்க இல்லை. இந்த இலவமான வேலை என்றால் என்ன வேலை? ஆசிரிய தொழில் என்றால் அந்த ஆசிரிய தொழிலை தான் கொடுக்கலாம். இவருக்கு இலவமான வேலை கொடுக்கவும் எழுதுகிறார். அப்போ நான் மேசையில் இருந்து கொண்டதாவது பதிகிற வேலையா என்ன வேலை என்று தெரியல. டாக்டர் இந்த டாக்டர்மார் எழுதி கொடுக்குறாரு. இது லைட்டான வேலை கொடுக்கவும். அப்போ உண்மையில் எல்லாம் எங்கே உங்களை உழைக்க போகிறதுனால் எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய கல்வி, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய சமூகம் இது இங்கே தான் கொண்ட தாக்கத்தை கொடுக்கும். நாங்கள் இரண்டு டாக்டர் நினைப்பார் இவர் எனக்கு தெரிஞ்சவர் எழுதி கொடுப்போம், என்ன வரப்போது இவருக்கு இந்த நோய் இருக்கின்ற எழுதி கொடுத்தால் இவருக்கு இந்த தொடர்ந்து வருவார், அவருக்கு கொஞ்சம் உழைப்பு வரும், ஏதாவது வைத்தியம் உண்டா என்ன தாங்க முடியும், நாடி வருவார், அப்போ இப்படி ஒரு கடிதத்தை கொடுப்போம். ஆனால் இதால் எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்று உண்மையிலே அவர்கள் யோசிப்பதில்லை. உண்மையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். இதால் எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே இது உண்மையிலே வேறு தொழில இருந்தால் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அழைக்க சொல்ல தேவையில்லை. ஆனால் நீங்கள் இந்த ஆசிரிய தொழிலில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக இதுகளை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப போகின்றவர்கள் நீங்கள் தான். எங்களுடைய சமூகத்தை கட்டியெழுப்ப போகின்றவர்கள் நீங்கள். எங்களுடைய சமூகம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகின்றது என்பதை தீர்மானிக்க போகின்றவர்கள் நீங்கள். நாங்கள் இந்த உரிமைகளெல்லாம் வச்சு மேனியோருக்கு சமனாக இருக்க போகின்றோமா அல்லது அடிமைகள் போல இந்த நாட்டிலே இருக்க போகின்றோமா என்பதை தீர்மானிக்க போகின்றவர்கள் நீங்கள் தான். எனவே நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய பணியிலே தான் இதெல்லாம் தங்கியிருக்கின்றது. நாங்கள் உண்மையிலே இந்த யுத்தத்திலே செலவழித்த காலத்தை கல்விக்காக செலவழித்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் உண்மையிலே எங்களுடைய தமிழிலும் இன்றைக்கு தளர்ந்து வந்து இந்த நாட்டிலே இருந்திருக்கும். இந்த வேறு விடயங்களிலே செலவழித்த நேரங்களை நாங்கள் கல்விக்காக செலவழித்திருந்தால் எனவே நாங்கள் இனிமேலாக வந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கல்வியின் மூலம்தான் இதனையும் அடைந்து கொள்ள முடியும். நாங்கள் கல்வியின் மூலம் நிச்சயமாக இந்த நாங்கள் அடைய நினைக்கின்ற இதனையும் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த வகையிலே நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதே போல நான் உண்மையிலே அந்த ஏற்கனவே கூறியது போல நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக உருவாக வேண்டும். அந்த பல வகையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நான் ரெண்டரைக்கு ஏழரைக்கு வருவேன், ஒன்றரைக்கு வீட்டை போவேன், பின்னேரம் நிற்க மாட்டேன், எனக்கு இதுதான் டைம்ல உள்ள வந்திருக்கு, நான் வேறு வேலை செய்ய மாட்டேன், இப்படி சொல்கின்ற ஆசிரியர்கள் எல்லாம் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் இதே நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று போய் அதிகாரி கேட்டு இல்லங்கத்துக்கு போய் ஒவ்வொரு வேலைகளை செய்து பாடசாலைகளிலே உள்ளனை பாட விதான செயற்பாடுகள் இப்படி பல பணிகளிலே ஈடுபடுகின்ற ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் அந்த ஒரு நல்ல ஆசிரியராக நீங்கள் உருவாக முயற்சிக்க வேண்டும். உங்களது இப்போ ஒரு அண்மையிலே ஒரு கதையும் உருவாக்கித்தான் அதையும் சொல்ல வேண்டும். ஒரு ஆசிரியர் மோட்டர் சைக்கிளில் அடிபட்டு பாடசாலைக்கு வரவில்லை. அப்போ பாடசாலையிலே தகவல் வந்துட்டது மாணவர்களுக்கு மோட்டர் சைக்கிளில் அடிபட்டு போனாராம். அப்போ ரெண்டு மூன்று மாணவர்கள் அந்த இந்நேரம் அவருடைய வீட்டுக்கு போனார்கள், போய் கேட்டார்கள். அவருடைய மனைவி தான் நின்றார். அப்போ என்ன சிறந்தைக்கு பள்ளிக்கூடம் வரவில்லை. அப்போ மனைவி சொன்னார் அவர் மோட்டர் சைக்கிளில் வரையக்கூடிய அடிபட்டு போனார், அவர் கொஞ்சம் காயம், அதுதான் பள்ளிக்கூடம் வரையிலே. அப்போ மாணவர்கள் திருப்பி வந்துட்டார். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு மாணவன் திருப்பி
அந்த வீட்டுக்கு வரோம். வந்து விட்டான் திருப்பியும் சிலருக்கு என்ன நடந்தது பள்ளிக்கூடம் தெரியல. அவன் மனைவி பார்த்தா இதுங்க இப்போ வந்தவன் திருப்பி வரான், இப்போ தான் நம்பி வந்தனி அவர் ஆக்சிடென்ட் என்று சொன்னான் என்ற இல்லை அவர் நீங்கள் அந்த ஆக்சிடென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிக்கு எங்களுக்கு காதில் தேன் வந்து பாயிரமாக இருக்கிறாரு, அதான் நான் திருப்பியும் வந்து பார்க்க விட்டேன் நான் வந்து சொன்னேன். அப்படி மாணவர்களுக்கு சில ஆசிரியர்கள் ஏதாவது துன்பப்பட்டால் அவர்களுக்கு சந்தோஷம் வரும். அப்படியான ஆசிரியர்களாகவும் கூட சிலர் இருக்கின்றார்கள். நீங்கள் உண்மையில் ஆசிரியர் தொழிலில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் நிச்சயமாக உங்களை நோய் எல்லோருமே போட்டுக்கின்ற ஒரு நிலைமை வரும். உண்மையில் இதற்கு எதிர்மாறான உங்களுக்கு வந்திருக்கிற உண்மையில் அண்மையிலே ஒரு பாடசாலையில் வந்து சொன்னார்கள் ஒரு ஆசிரியர் எடுக்கவும். ஏனென்று அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கும் அந்த டீச்சர் வரையிலேயும் அந்த சார் அந்த சார் அந்த சார் வரையிலேயும் அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அந்த சார் இன்றைக்கு வரையில் பாடையில் பாடையிலையும் அப்போ ஒரு உண்மையில ஒரு அரசியல் தரப்புக்கெல்லாம் அந்த அந்த சார் நல்ல சார் தான், ஆனால் ஒரு பிரச்சனை வேறு மாதிரி போடும் எல்லா பிள்ளைகளும் அவரை அந்த நல்ல நல்ல வந்து சொல்லி அவரை சொல்லுகிற முடியாத அவரை அங்கே வைத்திருக்க வேண்டாம் எடுத்து கொடுக்கும். அப்படி நிலைமை கூட சில பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றார். உண்மையிலே அது ஆசிரியத்தை தவறில்லை, அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கின்றார். அவர் அதால் பிள்ளைகள் அவர்கள் மீது நல்ல ஒரு இது வைத்திருக்கின்றார்கள், மதிப்பு வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் அந்த ஆசிரியர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உண்மையிலே அது ஒரு வீணான ஒரு சந்தேகம். எனவே நிச்சயமாக நீங்கள் உண்மையில இந்த எதிர்பார்க்கின்ற உங்களுடைய இந்த பயிற்சியின் பின்பு நீங்கள் உங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த பணியின் மூலம் நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு உங்களுடைய உதவிகள் தேவை. அதே போல எங்களுடைய வடக்கு மாகாணம் எங்களுடைய தமிழ் மக்களது கல்வி நல்ல நிலைமைக்கு வருவதற்கு கூட உங்களுடைய பணி மிக முக்கியமானது. அந்த வகையில் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றி எதிர்காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக சேவையாற்றினால் உங்களுக்கு பல பக உயர்வுகள் தேடி வரும். நீங்கள் படிக்க தேவையில்லை, சும்மா போய் சோதனை எழுதிப்பார்கள். வீட்டில் படிக்க தேவையில்லை, பிள்ளைகளுக்கு நல்லா படிப்பிட்டு போட்டு அடுத்த நாள் பரீட்சைக்கு போய் நீங்கள் பரீட்சை எழுதுங்கள், உங்களுக்கு தான் கிடைக்கும். அதாவது வீட்டில் ரெண்டு கிழமை லீவு போட்டு ரெண்டு பிள்ளைக்கு படிப்பியாமல் படிச்சுட்டு போனவருக்கு கடைசி வரையும் பதவி அறுக்குரிய பரிந்துரைகள் சக்தி கிடைக்காது என்னுடைய அனுபவத்தில் சொல்கின்றோம். எனவே நீங்கள் உங்களுடைய பணியை நீங்கள் சரியாக செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உயர்வோடு உங்களை தேடி வரும். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய தேவை இருக்காது. பல உயர்வுகள் இருக்கின்றன இந்த தொகையிலே, அதை உச்சம் மட்டும் நீங்கள் உங்களுடைய கல்வித்துறைக்குள்ளாலே பல உயர்வுகளை அடைய முடியும். எனவே அதற்கு கூட நீங்கள் உங்களுடைய பணியின் மூலம் நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடப்படுகிறேன்.